இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 12:11-12 ஆகிய வசனங்களில் பார்க்கும் பொழுது ஈலான் என்ற ஒரு தேவனுடைய தாசன், ஒரு இரட்சகன், ஒரு நியாயாதிபதியை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஈலான் என்ற வார்த்தைக்கு எபிரிய வேதாகமத்தில் என்ன அர்த்தமா? ஓக் என்ற அர்த்தமா? என் அன்பு சகோதரனை சகோதரிகளை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61:3 நாம் பார்க்கும் பொழுது நீதியின் விருட்சம் என்று பார்க்கிறோம், ஓக் ஆஃப் ரைச்சஸ்னஸ் என்று பார்க்கிறோம். இதே 61:1 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக கடந்து வரும் பொழுது என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நம்மை நீதியுள்ள ஒரு விருட்சமாக ஆண்டவர் மாத்துகிறாராம். இந்த ஓக் ட்ரீயை குறித்து பார்க்கும் பொழுது அது மிகவும் வலிமை மிக்க ஒரு மரமா, அந்த மிகுந்த வலிமை மிக்க ஒரு மரமாக இந்த ஈலான் மாறினதின் காரணம் எதனால தெரியுமா? அவருக்குள்ளாக ஆவியானவர் இருந்து கொண்டே இருந்தாராம். அவருடைய ராஜ்ய காலம் பார்த்தீங்கன்னா சுமார் 10 ஆண்டுகளாம். இந்த 10 ஆண்டுகளும் அவருக்கு எந்த விதமான போராட்டமும் அவருக்கு நேராமல், எந்த விதமான எதிரியின் போராட்டமும் அவருக்கு வராமல் ஆண்டவர் அவரை பாதுகாத்ததின் நோக்கம் எதற்காக தெரியுமா? இவருக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமையானவர் இருந்து கொண்டே இருந்தாராம். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, எல்வுட் வுட்டி நாரிஸ் என்ற ஒரு சயின்டிஸ்ட் ஒருவர் இருந்தாராம். இந்த சயின்டிஸ்ட் என்ன செய்தாராம், ஹைப்பர்சானிக் சவுண்ட் என்ற லேசர் பீம் மாதிரி டிராவல் ஆகக்கூடிய ஒரு சவுண்ட் ஃப்ரீக்வன்சி அவர் கண்டுபிடிச்சாராம். அவர் ஒளி கதிர்களை எப்படி லேசர் பீமை போன்று சவுண்ட் வேவ்ஸ் டிராவல் பண்ண வைக்கலான்ட்டு அவர் கண்டுபிடிச்சாராம். சப்போசிங் நான் இந்த இடத்துல நின்று கொண்டிருந்தேனா, இந்த இடத்துல நின்னா மட்டும்தான் எனக்கு காதுகளில் அந்த சத்தம் ஒலிக்கிறது போல அவர் ஒரு டெக்னாலஜியை டெவலப் பண்ணாராம். அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணதின் காரணமாக நான் இந்த இடத்துல நின்னா மட்டும்தான் எனக்கு அந்த சத்தம் கேட்கும், நான் இந்த இடத்தை விட்டு நான் மூவ் பண்ணி விட்டேன்னா அந்த சத்தம் என் பக்கத்தில் இருக்கிற ஆளு கூட கேட்க கூடாத அளவுக்கு அவர் ஒரு ஃப்ரீக்வன்சி அவர் டெவலப் பண்ணாராம். என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் நீதி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால், நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கடந்து வர வேண்டும் என்று நீங்கள் ஆசை கொண்டால், நாமும் இந்த ஈலானை போன்று, ஒரு ஓக் ட்ரீயை போன்று, ஒரு வலிமை மிக்க வல்லமையுள்ள ஒரு பாண்டமாக நாமும் மாற வேண்டும் என்றால், நமது வாழ்க்கையிலும் எந்த போராட்டமும் எந்த நிந்தனையும் எந்த அவமானமும் நமக்கு ஏற்படக்கூடாது என்று நீங்கள் வாஞ்சித்தீர்கள் என்றால், இன்றைக்கும் நீங்க நிற்க வேண்டிய இடம் எந்த இடம் தெரியுமா? சிலுவையின் அண்டையில். சிலுவையின் அண்டையில் தான் நீங்க நிற்க வேண்டும். அதுக்கு பக்கத்துல எந்த இடத்துல நீங்க போனாலும் சரி, ஆண்டவர் உங்களை வலிமை மிக்க ஒரு மனிதனாக மாற்றவே முடியாது. ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ளாக கடந்து வராது. கர்த்தருடைய கிருபைகள் உங்களுக்குள்ளாக கடந்து வராது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அது கடந்து வர முடியாது. நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அண்டையில், அந்த சிலுவை மரத்தின் அடியில் நீங்கள் நின்றால் மட்டுமே உங்கள் மீது அவர் சரீரத்திலிருந்து புறப்பட்டு வழிகிற அந்த ரத்தமும் அந்த ஜலமும் உங்கள் மீது வந்து விழும். அப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் மீட்டுக் கொள்கிற ஒரு நேரமாக, ஒரு இடமாக அந்த இடம் உங்களுக்கு காணப்படுகிறது. இன்றைக்கும் வாழ்க்கையில் ஒருவேளை சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, ஓ வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கும் நீ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அண்டையில், அந்த சிலுவை மரத்தின் கீழ் உன்னை நீ கிடத்தும் பொழுது, அந்த சிலுவை அண்டையில் நீ உன்னை கிடத்தும் பொழுது, ஆண்டவர் உன்னை நீதியின் விருட்சமாக, ஒரு ஓக் ஆஃப் ரைச்சஸ்னஸ் ஆக, ஒரு ஓக் ட்ரீயாக, ஒரு ஈலானாக உன்னை மாற்றுவார். எஞ்சி இருக்கிற மிச்ச காலம் நமது வாழ்க்கையில் நம்மை சந்தோஷமாகவும் சமாதானத்தோடு நீ வாழ வேண்டும் என்றால், நீ எப்பொழுதும் உன்னை சிலுவையின் அண்டையில் நீ கிடத்திக்கொள். இன்றைக்கு நீ ஆண்டவரே, என்னை உம் அண்டையில் நான் கிடத்துகிறேன் ஆண்டவரே, லார்ட் ஐ கிவ் மை செல்ஃப் டு யூ என்று இன்றைக்கு நீ ஆண்டவரை பார்த்து நீ கேட்பாயா? ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு கூட, ஆசையோடு கூட உன் பக்கத்தில் வந்திருக்கிறார். Tell the Lord, Lord, place myself next to the cross. Oh, beneath the cross. Oh, place myself next to the cross. என்று நீ சொல்லும் பொழுது ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அவர் தமது ஆவியை கொண்டு உன் வாழ்க்கையை வலிமை மிக்க ஒரு வாழ்க்கையாக, வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையாக உன் வாழ்க்கையை இன்றைக்கு மாற்ற அவர் ஆசையோடு கூட வல்லவராக இருக்கிறார். God bless you.